ஹலோ வியூவர்ஸ், ஒரு நாட்டிலிருந்து மக்கள் வந்து தப்பிச்சு வெளியில் ஓடிடுறாங்க. அந்த நாட்டிலேருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஒரு சுலபமான காரியம் கிடையாது. பட் ஆனாலும் தப்பிச்சு வந்து எந்த நாட்டுக்கு தப்பிச்சு போகிறாங்களோ அந்த நாட்டோட ஊடகத்துக்கு நேரடியாக சென்று ஒரு பேட்டிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய நாட்டு மக்களை எப்படியாவது இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கிட்டருந்து காப்பாற்றிருங்க. அவங்க ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் கூடிய ஒரு சட்டத்தோட ரொம்ப வேதனையான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்க கடுமையான சட்டங்கள் என்ன, பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்லும்போது தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு திகில் அடைகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஒரு கட்டுப்பாடுகளோடு நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வாழ முடியுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த நாடு வேறு எதுவுமே கிடையாது, நார்த் கொரியா. இன்றைக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்க எல்லாருமே அக்சஸ் பண்ணுற இந்த சிச்சுவேஷனில் ஒரு நாடு மட்டும் இதற்கு வந்து எக்ஸப்ஷன். அது வேறு எந்த நாடும் கிடையாது, நார்த் கொரியா. இன்றைக்கு கரண்ட் ட்ரெண்டில் கிட்டத்தட்ட 1.7 பில்லியன் வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் 200 மில்லியனுக்கும் அதிகமான வெப்சைட்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது. பட் ஆனால் இந்த நார்த் கொரியாவில் வெறும் 28 வெப்சைட்ஸ் மட்டும்தான் அலோட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்நெட் வேணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டை அதற்கான ரீசன் சொல்லி ப்ராப்பரான அப்ரூவல் வாங்கணும். இதற்கு முன்னாடி நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நார்த் கொரியாவில் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது கிடையாது. அந்த நாட்டில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் ஆனால் அந்த அங்கீகரிக்கப்பட்ட 28 வெப்சைட்டை மட்டும்தான் அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம ஊர்லெலாம் வந்து சலூன் கடைக்கு போனோன்னா அண்ணா முடியை இப்படி வெட்டுங்க அப்படி வெட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற டிசைன்ஸை தான் வெட்டுவாங்க. பட் ஆனால் நார்த் கொரியாவில் நீங்கள் ஒரு சலூன் கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃப்ரேம் இருக்கும். அதில் வந்து கவர்மெண்ட்னால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு 28 டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்றை தான் வச்சுக்க முடியும். நீங்கள் வச்சுருக்க ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டு அந்த நாட்டில் வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுறாங்க. உலகத்தில் எல்லா நாடுகளையும் குற்றங்களும் இருக்குது, தண்டனைகளும் இருக்குது. பட் ஆனால் மற்ற எல்லா நாடுகளையும் யார் குற்றவாளியோ அவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை தருவாங்க. பட் அதே இந்த நாட்டில் யாராவது தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட 3 தலைமுறைகளுக்கும் சேர்த்து தண்டனை தருவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தப்பு செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட பையனோ இல்லை உங்களோட அப்பாவோ சேர்த்து அந்த மாதிரி 3 தலைமுறைக்கும் வந்து அதே தண்டனையை ஈக்குவலாக வந்து வழங்குவாங்களாம். இதனால தான் இந்த நாட்டில் இன்னமும் குற்றங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. உலக பரப்பளவில் மற்ற நாடுகள் கூட நார்த் கொரியாவை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட சைஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். பட் ஆனால் நார்த் கொரியாவை பார்த்து பயப்படாத எந்த ஒரு நாடுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்கள்ட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட GDP 20% வந்து அந்த நாட்டோட மிலிட்ரிக்காக மட்டுமே செலவு பண்ணுறாங்க. உலகத்தில் வேறு எந்த ஒரு நாடும் இவ்வளவு அமௌண்ட்டை வந்து மிலிட்ரிக்காக செலவு பண்ணதில்லை. உலகத்திலேயே அதிகமான தொகையை வந்து மிலிட்ரிக்காக செலவு பண்ணுற ஒரே நாடு வந்து நார்த் கொரியா தான். இன்றைக்கி நிலவரப்படி நம்மளோட இந்தியாவில் 850 அதிகமான டிவி சேனல்ஸ் வந்து இருக்குது. இதே நீங்கள் நார்த் கொரியாவுக்கு போனீங்கன்னா வெறும் 3 டிவி சேனலை தான் வந்து பார்க்க முடியும். அதுலேயும் 2 சேனல் சனி ஞாயிறில் தான் ஒர்க் ஆகுமாம். மீதி ஒரு சேனல் ஈவினிங் டைமில் மட்டும்தான் ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவில் அமெரிக்கா சார்ந்த எந்த ஒரு படங்களையும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு தடை விதித்து வச்சுருக்காங்க. யாராவது மீறி திருட்டுத்தனமாக சீடியை வாங்கிட்டு வந்து அமெரிக்கா சார்ந்த படங்களை வந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வந்து விதிக்கிறாங்க. நார்த் கொரியாவை வந்து எப்போவுமே வந்து ஒரு சேட்டிலைட் வந்து கவனிச்சிட்டு இருக்கும். அது அமெரிக்காவாக இருக்கட்டும் மற்ற எந்த நாடுகளாக இருக்கட்டும் அப்பப்போ வந்து ஒரு சேட்டிலைட் இமேஜ் வந்துடுவாங்க. இவங்க நைட் டைமில் கேப்சர் பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன விளக்கு கூட அந்த நாட்டில் வந்து எரியாதான். அது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அந்த நாட்டில் இருந்து தப்பிச்சு வந்தவங்கள்ட்ட கேட்கும்போது 8 ஆனால் கரண்ட் ஆஃப் பண்ணிவிடுவாங்களாம். அடுத்த நாள் காலையில் 6 தான் வந்து கரண்ட் வந்து விடுவாங்களாம். அந்த நாட்டில் எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியை வந்து ரொம்பவே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே நைட் டைமில் வந்து கரண்ட் கட் அப்படின்ற ஒன்று மேண்டேட்ரியாக இருக்குமா. உலகத்தில் யாராவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு இது என்ன வருஷம் அப்படின்னு கேட்டால் 2020 அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சொல்லுவாங்க. பட் இதே நார்த் கொரியாவில் போய் நம்ம யார்ட்டையாவது கேட்டோம் அப்படின்னா 108 வருஷம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்களாம். அது எதற்காக அப்படின்னா கிம் அவங்க பிறந்த வருஷம் 1912. அந்த 12 வருஷத்துலேருந்து அது 1 அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாங்க. அதிலிருந்து அடுத்தடுத்த வருஷத்துக்கு 2-3 அப்படின்னு கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க 108 வருஷத்தில் வந்து வாழ்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இறந்து போன கிம்மோட உடலை இன்றைக்கும் ஒரு அருங்காட்சியகத்தில் வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக கூட இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க நாட்டோட அந்த பிரசிடென்ட் வம்சாவளி, அவங்களோட அப்பா, அவங்க தாத்தா இவங்களோட சிலைகள் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குமா.
அந்த சிலைகளுக்கு கீழே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி இருக்குது. பட் ஆனால் அவங்களோட ஃபுல் சிலையுமே வந்து கவர் ஆகிற மாதிரி மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்கணுமா? நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதி மட்டும் கவர் பண்ண மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த நாட்டோட சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்குது. நம்ம நாட்டோட டெல்லி இருக்குது அப்படின்னா அங்கே யாருனா போய் வாழணும் அப்படின்னா எந்த ஒரு பர்மிஷனும் தேவை கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு பஸ் ஏறி போகலாம், அங்கே வாடகைக்கு வீடு எடுக்கலாம், வாழலாம், என்ன வேணாலுமே பண்ணலாம். பட் ஆனால் இதே நார்த் கொரியாவில் அந்த நாட்டோட தலைநகரத்தில் வந்து நீங்கள் வாழணும் அப்படின்னா கவர்மெண்ட்டை வந்து ப்ராப்பரான அப்ரூவல் வாங்கணும், அவங்க அவ்வளோ சாமானியம் தரவே மாட்டாங்களாம். அதற்கு அடுத்ததாக இன்றைக்கி நம்ம மாடர்ன் டேயில் வந்து ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் வந்து எல்லாருமே வந்து வியர் பண்ணுறோம். ஆனால் நார்த் கொரியாவில் ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கடுமையான சட்டத்திட்டங்களோட நீங்கள் அந்த நாட்டில் வந்து வாழணுங்கிற சூழ்நிலை வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவுடன் சந்திக்கலாம். நன்றி.